ஃப்ரெண்ட்ஸ், இது போதி மைண்ட் ரேக்கியிலிருந்து ஈஸ்வரி. நேற்று வீடியோவில் உள்ளங்கை சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி உள்ளங்கை சக்கராவுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று பார்க்கலாம். இதில் நாலு விதமாக நம்ம வந்து முத்திரைகள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் உங்களுடைய பாம் சக்கராவில் இருக்கிற எல்லா சக்கரங்களுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவும். என்னுடைய சேனலில் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து தியரிட்டிக்கல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முழுக்க முழுக்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் இங்கே வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் நம்பினா போதும். முதல்ல ஃபஸ்ட்டு முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். வலது கையையும் இடது கையையும் படத்தில் உள்ள மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் இரண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த விரல் வான் நோக்கி இருக்கணும். பிறகு இரண்டு பெருவிரல்களும் சேர்த்தாப்பில் வச்சுருக்க இடத்துல கவனிச்சிங்கன்னா வலதுகை பெருவிரல் வந்து இடதுகை பெருவிரல் மேலே இருக்கிறாப்பில் பார்த்துக்கோங்க. இன்னொன்று கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், சுண்டு விரல் இரண்டும் பாருங்கள். அதில் வலதுகை சுண்டு விரல் வந்து இடதுகை சுண்டு விரலுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கைகளை நல்லா சேர்த்து கோர்த்து பிடிச்சிக்கோங்க. இதுதான் முதல் முத்திரை. அந்த மாதிரி முதல் முதிரை நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கணுன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இரண்டாவது வேரியேஷன் பார்க்கலாம். இரண்டாவது வேரியேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல் முதிரை ட்ரை பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு கட்டிவிரலை ரெண்டுமே வந்து க்ராஸில் அதாவது கோர்த்த மாதிரி வச்சுட்டு நடுவிரலை ரெண்டும் வான் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். இதுதான் வந்து இரண்டாவது வேரியேஷன். அதே மாதிரி பெருவிரலும் சுண்டு விரலும் எப்படி முதல் இதில் நான் சொன்னேனோ அதே மாதிரி கவனமாக வலதுகை பெருவிரலும் வலதுகை சுண்டு விரலும் இடதுகை சுண்டு விரல் பெருவிரலுக்கு மேலே இருக்கிற மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது வேரியேஷன் பார்க்கலாம். இரண்டு கைகளில் இருக்க பாமை வான் நோக்கி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது இரண்டையும் கோர்த்து சேர் வைக்கும்போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஆள்காட்டி விரல்களை கவனிங்க. இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல்கள் வந்து எப்படி இருக்குது, இடதுகை ஆள்காட்டி விரல் மேலே வலதுகை ஆள்காட்டி விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. இரண்டாவது கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்து இருக்கிற மூணு விரல்களும் கோர்த்தாப்பில் வைக்கணும். அப்படி வைக்கும்போதும் உங்களுடைய சுண்டு விரல் வந்து வலதுகை சுண்டு விரல் வந்து இடதுகை சுண்டு விரல் மேலே இன்டர்லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசி முத்ரா பார்க்கலாம். இந்த முத்ராவில் இரண்டு உள்ளங்கைகளும் கீழ்முகமாக பார்த்து வைக்கணும். அப்படி வைக்கிறப்போ எல்லா விரலையும் கோர்த்தாப்பில் வைக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வலதுகை சுண்டு விரல் வந்து இடதுகை சுண்டு விரல் மேலாப்பில் வைக்கணும். அதே மாதிரி வலதுகையில் இருக்கிற கட்டை விரல் வந்து இடதுகை கட்டை விரல் மேலாப்பில் படுற மாதிரி கோர்த்து வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குள்ள இந்த எக்ஸசைஸை தினமும் பண்ணுங்கள். முதல்ல பாம் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜரையும் பண்ணுங்கள். உங்களுடைய உள்ளங்கை சக்கரா ஆக்டிவேட் ஆகிறத உங்களால் உணர முடியும். அதில் ஒரு உள்ளங்கையில் சூடு மாதிரி உங்களுக்கே உணர்வீங்க. ஸோ தினமும் இந்த ரெண்டு ப்ராக்டிஸையும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இது புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.